சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே ஜுலகண்டபுரத்தில் டாஸ்மாக்கில் ஏற்பட்ட தகராறில் 3 பேருக்கு கத்தி குத்து விழுந்த நிலையில் ஒருவர் தலையில் பலத்த காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இது பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மதி அழகனிடம் கேட்கலாம். வணக்கம் மதி, விரிவான தகவலை பதிவு பண்ணுங்க. வணக்கம் சுதா. சேலம் மாவட்டம் ஜலகண்டாபுரம் பகுதியைச் சேர்ந்த நண்பர்கள் முருகேசன், மணிகண்டன், சவுந்தரராஜன் மற்றும் சக்திவேல் இவர்கள் 4 பேரும் அப்பகுதியில் உள்ள குண்டாத்து மேடு என்ற இடத்தில் உள்ள அரசு மதுபான கடையில் வந்து நேற்று மது அருந்து கொண்டிருந்திருக்கிறார்கள். மது அருந்தியது இல்லை, போதை தலைக்கேறிய நிலையில் அவர்களுக்குள் வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த சூழ்நிலையில் சக்திவேலுக்கும் சவுந்தரராஜனுக்கும் ஏற்கனவே கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை இருந்துள்ளது. இந்த நிலையில் தான் சக்திவேலிடம் கொடுத்த பணத்தை சவுந்தரராஜன் திருப்பி கேட்டுள்ளார். அதன் தொடர்பாகவும் வாக்குவாதம் முட்டியிருக்கிறது. இதில் ஆத்திரமடைந்த சக்திவேல் அங்கிருந்து வீட்டுக்கு கிளம்பி சென்று வீட்டில் இருந்த சூரிய கத்தியை எடுத்துட்டு வந்து பாரில் இருந்த சவுந்தரராஜனை கடுமையாக தாக்கியிருக்கிறார். அப்போது அங்கு தடுக்க வந்த மற்ற நண்பர்களான முருகேசன் மற்றும் மணிகண்டன் அவர்களுக்கும் வந்து கை மற்றும் மார்பில் காயம் ஏற்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் சவுந்தரராஜன் தலையில் சூரிய கத்தி பாய்ந்து வெளியே எடுக்க முடியாத அளவுக்கு சுருங்கி இருந்தது. இதையடுத்து போலீசார் அங்கு வந்து காயமடைந்த சவுந்தரராஜனை ஆம்புலன்ஸ் மூலம் சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். ஆம்புலன்ஸ்லேயே அதாவது தலையில் சூரிய கத்தி பாய்ந்த நிலையில் ஆம்புலன்ஸில் கொண்டு வரப்பட்ட சவுந்தரராஜன் சேலம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவருக்கு அறுவை சிகிச்சை மூலம் அந்த கத்தி அகற்றப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் சவுந்தரராஜன் ஆபத்தான நிலையிலேயே அவர் உள்ளார். தொடர்ந்து மருத்துவர்கள் அவர்கள் கண்காணித்து வருகிறார்கள். இந்த நிலையில் இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட சக்திவேலை வந்து போலீசார் கைது செஞ்சிருக்கிறார்கள். அவர் மீது வழக்கு பதிவு செய்து நீதிமன்ற காவலுக்கும் அனுப்பியிருக்கிறார்கள். சுதா.